நடிகர் அப்பாஸ் கடந்த 1996 ஆண்டு கதிர் இயக்கத்தில் வெளியான காதல் தேசம் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். முதல் படத்திலேயே பெண்களின் மனதை கவர்ந்த நாயகனாக பலம் வந்தவர் தொடர்ந்து பல படங்களில் நடித்தார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளிலும் நடித்து வந்த அப்பாஸ் பின்பு சினிமாவில் சறுக்கலை சந்தித்தார். இவர் நடித்த படங்கள் பெரும்பாலும் தோல்வியடைந்ததால் சினிமா வாய்ப்பும் குறைந்து போனது. ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து நாட்டில் குடும்பத்துடன் குடியேறினார். தற்போது நடிகர் அப்பாஸ் தன் வாழ்வில் சந்தித்த தோல்விகள் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். தான் 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்ததால் தற்கொலை செய்ய நினைத்ததாகவும், ஒரு கட்டத்தில் தன்னை விட்டு காதலி சென்றதால் சாலையில் செல்லும் வாகனத்தில் விழுந்து இறந்துவிடலாம் என்றும் கருதியதாக தெரிவித்துள்ளார். பின்பு பொருளாதார ரீதியாக பல சறுக்கலை சந்தித்த இவர் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் தவித்ததாகவும் கூறியுள்ளார். நியூசிலாந்து சென்று ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட அப்பாஸ் குடும்பத்திற்காக மெக்கானிக் வேலை பார்த்ததாகவும் டாக்ஸி ஓட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாகவும் தான் இறந்துவிட்டதாகவும் சில தவறான வதந்திகள் அப்போது பரவி வந்ததாகவும் அப்பாஸ் கூறியுள்ளார்.